Hello friends, welcome back to our channel Kanivengat lifestyle. வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு அல்வா வந்து செய்ய போகிறோம். இது வந்து கலரே எதுவும் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் நேச்சரான பொருளில் பீட்ரூட் வச்சு சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான அல்வா. சில பேர் வந்து இதை சாப்பிட்ருப்பீங்க. கடைகளில் வாங்கினா இதோட 1 kg பார்த்திங்கன்னா 800 rupees விற்கிது. இப்போ நம்ம இதை வீட்டிலே செய்யும்போது 50 rupees ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான விலையில் ஈஸியாக வந்து வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கடைகளில் வாங்குற மாதிரி எவ்வளோ சூவியாக ரொம்ப ரப்பர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கையில் பிசு பிசுன்னெலாம் ஒட்டாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. சூப்பராக செஞ்ச உடனே சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூவியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். ஃபுட் கலர்லாம் சேர்க்காமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக வெட்டி அதை வந்து மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா அரைஞ்சி வரும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்திங்கன்னா ஒழுங்காக அரைப்பட்டு வராது. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம். நமக்கு இந்த திப்பிகள்லாம் வந்து தேவையில்லை, நமக்கு அந்த பீட்ரூட் சாறு மட்டும்தான் வந்து வேணும். நல்லா திப்பிகள்லாம் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நல்லா ஃபைனான ஃபில்டர் வச்சு ஒரு சின்ன திப்பிகள் கூட இல்லாமல் வடிகட்டினா தான் நமக்கு அல்வா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த திப்பிகள் வந்து நம்ம தூக்கி போட தேவையில்லை. அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். ஃபேஸில் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் வந்து கழித்து கழுவுனா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்ளை பண்ணி பாருங்கள், தூக்கி போடாதீங்க. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சலித்து எடுத்துக்கிறேன். நல்லா பூச்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சளிச்சு வச்சுக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 3 கப் அளவு வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் சாறு, அதை வந்து நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். 3 கப்பு அளந்து பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1/2 கப் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 2 கப்பு சாறு வந்து சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நான் வந்து 1 கப் சாறு வந்து பீட்ரூட் சாறு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் அது எதுக்காகன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக 1 கப்புன்னு இல்லை, கம்மியாக இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து பீட்ரூட் சாறு நிறுத்தி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் சேர்க்கலை. ஸோ அந்த பீட்ரூட் சாரில் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த கப்பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி ஊற்றும் போது நமக்கு அங்கே கட்டிகள் வராது. அந்த சூடான பீட்ரூட் சாரில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார்ன்ஃப்ளவரை கொட்டி வந்து கிளறணுன்னா கட்டிகள் வந்துடும். அல்வா வந்து நைஸாக சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே சேர்த்துக்கலாம். இதுக்காக தான் இந்த ப்ராசஸ். பிகினர்ஸ்லாம் வந்து செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சாலும் ஈஸியாக வந்து வரும். அதுக்காக தான் நான் கரைச்சி ஊற்றுறது. இங்கே பாருங்கள், அப்படியே ஊற்றின உடனே லேசாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் வந்து எப்போவுமே இப்படி தான் கெட்டிப்படும். ஸோ பயப்படாத கிண்டி விடுங்க, ஒன்றும் ஆகாது. லைட்டாக வந்து அந்த தண்ணிலாம் வந்து அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு வந்து 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல மீடியமான இனிப்பில் இருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிளறிட்டே இருங்க. நல்லா இன்னும் கெட்டியானதுக்கப்புறம் செகண்ட் டைமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம சேர்க்கணும். அந்த நெய் வந்து ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் பண்ணணும். ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அந்த நெய்யை வந்து அந்த அல்வா வந்து உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் டைமாக நெய் சேர்க்கணும். இப்போ செகண்ட் டைமாக சேர்த்த நெய் வந்து நல்லா உறிஞ்சிடுச்சு. 3rd டைமாக 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சைடில்
அந்த நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வருது. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அல்வா வந்து பார்த்திங்கன்னா கடாயிலையுமே ஒட்டாமல் வரும். என்னோடய கடாய் வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் போனதால் அடியில் ஒட்டின மாதிரி தெரியுது. நீங்கள் புது கடாயில் நல்லா அடிகனமான கடாயில் செஞ்சிங்கன்னா எதுவுமே ஆகாது. உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து சுருண்டு வரும். அப்படியே வந்து ரவுண்டாக சுற்ற சுற்ற எல்லாம் ஒன்று சேர்ந்து சுருண்டு வரும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம நெய் தடவின பாத்திரத்தில் முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, எள்ளு, இந்த மாதிரி வெள்ளை எள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய் தடவிட்டு அதை வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெடியாக ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கும்போது செய்ய முடியாது. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ அல்வாவை அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெய் தடவிட்டு ஆல்ரெடி முன்னாடியே நட்ஸ்லாம் போட்டு நெய் தடவி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். ஃப்ரிட்ஜில் வைக்கிங்கன்னா அரை மணி நேரத்தில் கட் பண்ணலாம். வெளியிலே வச்சிங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும். அப்போ கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா சூவியான அல்வா வந்து சூப்பராக ரெடியாகி வரும். நீங்களும் வந்து இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். அழுத்தினாலும் புஸ்ஸுன்னு அழுந்தும் அப்படியே மேலே வரும். கை எடுத்துட்டா அந்த அளவுக்கு வந்து நல்ல சூவியாக இருக்கும். வந்து பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.